Hi, hello and welcome. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா வேர்ல்ட்ல எப்படி ஈக்குவேஷன்ஸ் ஃபிராக்ஷன்ஸ் அதெல்லாம் டைப் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ரொம்ப ஈஸியா கத்துக்கணும் அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா புரிஞ்சச்சுனா கண்டிப்பா உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய क्वेश्चन பேப்பர் டைப் பண்ணிப்போம், அசைன்மென்ட் டைப் பண்ணுவோம். ఫిజిక్స్, కెమిస్ట్రీ, మ్యాథ్స్ల பத்தின நிறைய ఫ్రాక్షన్స్, அப்புறம் లాగరిథమిక్, அது மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிலாம் வரும். ஸோ அது மாதிரி நிறைய சிம்பிள் வரும், ஆல்ஃபா பீட்டா நிறைய சிம்பிள்ஸ் வரும். இதெல்லாம் எப்படி ஈஸியாக இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இன்செர்ட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க, அவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் சிம்பிள் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டவுனராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக சம் பில்ட்இன் ஈக்குவேஷன் கொஞ்சம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள், பைனாமியல் தியரம், இதெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சிஸ்டமில் செட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா பித்தாகரன் தியரம்னா கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், இன்செர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம். அது தவிர நம்மளாக எப்படி இன்செர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுங்க, இன்செர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நீங்கள் நம்ம அடிக்கொருக்க என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஈக்குவேஷன் சிம்பிள்ஸ் தான் இங்கே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும், இங்கே இன்செர்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்லேயும் ஸோ இதெல்லாம் வந்து சம் டிஃபால்ட் சிம்பிள், மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற சிம்பிள், பேசிக் மேக்ஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை தவிர நீ என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளில் போய் டேரெக்டாக நீங்கள் தனியாகவும் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், அப்புறம் ரேடிக்கல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒன்றா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே காமன் ஃப்ராக்ஷன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த காமன் ஃப்ராக்ஷன் வந்துடும். இல்லை நீங்களாக நம்பர் டைப் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு வேரியபிள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணால் போதும் ரெண்டு பாக்ஸ் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிற அந்த பாக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்பரையோ வேரியபிளோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து ஸ்கிரிப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே அப்படி தான் காமனாக யூஸ் பண்ணுற சம் ஸ்கிரிப்டை கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே டைப் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ என்ன நம்பர் வேணும் என்ன பண்ணிக்கலாம், கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது ஸ்கிரிப்ட். ஸோ அதே மாதிரி அடுத்து இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இன்செர்ட் ஈக்குவேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடிக்கல்லாம் என்ன இருக்குன்னா ரூட் வேல்யூ இருக்கும். ஸோ 3 ரூட்டா 2 ரூட்டா இல்லை ரூட்டுக்கு நீங்களே வேல்யூ கொடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரூட்டுக்கு வேல்யூ நீங்களே என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம் ஈக்குவேஷன்ஸ் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டெக்ரல் ஆப்ஷனில் இன்டெக்ரல் அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது எல்லாமே அதே மாதிரி தான், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், வேரியபிளை டைப் பண்ணணும். ஸோ அடுத்து லார்ஜ் ஆப்ரேட்டர், அப்புறம் ப்ராக்கெட்டில் நம்ம நார்மலாக ப்ராக்கெட் என்ன பண்ணுவோம், சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். அதில் இல்லாத சம் ப்ராக்கெட்ஸில் வந்து மேக்ஸில் இருக்கும், டபுள் லைன் இந்த ப்ராக்கெட்லாம் நம்ம கீபோர்டில் இருக்காது. அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சைன் டீட்டா, சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன், அதுவும் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, இதை எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுற அசன்ட் அந்த ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லாகரிதமிக் ஆப்ரேட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்ல மேக்ஸில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதுவும் அதே தான், எல்லாமே கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிற இடத்துல வேரியபிள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், ஈக்குவேஷன் உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டோட கொடுத்துருப்பாங்க, ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ப்ராக்கெட் கிடையாது, எம்டி மேட்ரிக்ஸு. அடுத்து டாட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் அதுவே இன்செர்ட் ஆயிடும். ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கலாம் என்ன பண்ணி இன்செர்ட் ஆயிரும். அப்புறம் ப்ராக்கெட்டோட வேணும், என்ன பண்ணணும், கீழே இருக்க மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராக்கெட்டோட உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போதும், இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்செர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து மேக்ஸில் நம்ம குஷி பேப்பர் பொறுத்த வரைக்கும், அசைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன இன்னொன்று அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன், எக்ஸ் பவர் 2 அப்புறம் தென் ப்ளஸ் 2xy ப்ளஸ் இன்னொரு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் என் அசைன்மெண்ட்லேயோ குவெஸ்சன் பேப்பரோ அடிக்கொருக்க தேவைப்படுது. ஸோ திருப்பி திருப்பி நான் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இடமும் போய் இப்படி டைப் பண்ணி கிளிக் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு
அதே இன்செர்ட்ல நம்ம ஈக்குவேஷனை டவுன் ஆர கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க, சேவ் செலெக்ஷன் டு ஈக்குவேஷன் கேலரின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ இங்கே கிளிக் பண்ணி இன்செர்ட் நியூ ஈக்குவேஷன் என்ன இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி நீ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படி டைப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு சேவ் செலெக்ஷன் டு ஈக்குவேஷன் கேலரி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ கேட்குது ஓகே கொடுத்துக்கோங்க, ஸோ இன்செர்ட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஈக்குவேஷனும் எதில் இருக்கும்னா அந்த கேலரியில் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருவோம் நம்ம ஈக்குவேஷன் நம்ம இன்செர்ட் பண்ண லாஸ்ட்டாக வந்திருக்கும், வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் இன்செர்ட் ஆயிரும். ஸோ இது வந்து நல்ல மெத்தட். ஸோ இப்போ அதில் சம் பில்டிங் வந்து சம் தான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்துடும். அப்புறம் எப்போ வேணும் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஈக்குவேஷனை கிளிக் பண்ணி கிளிப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்துடும். இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த இந்த இன்செர்ட் ஆப்ஷன் ஆப்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷனை டைப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இன்செர்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல மெத்தட். ஸோ என்ன பண்ணுங்கள், எதெல்லாம் அடிக்கப்போ தேவைப்படுதோ, எந்த ஈக்குவேஷன் தேவைப்படுதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சம் ஈக்குவேஷன் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ திருப்பி திருப்பி நீ என்ன பண்ணணும், நான் டைப் பண்ணணும் இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண நேரத்தில் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு ஈக்குவேஷன் நம்ம எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஈஸியான விடுறவங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.